அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மலர்ஹோம் குக்கிங்ல ரொம்பவே அழகான கியூட்டான கிருஷ்ணா பாதம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா கரைச்சுக்கோங்க. இதுக்கு பதிலா நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசிய நல்லா தண்ணியில ஊற வச்சு மிக்ஸில போட்டு தோசை மாவு மாதிரியே அரைச்சு வச்சுக்கலாம். இது நம்ம உடனடியா பண்ணோம் அப்படிங்கறனால வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு எடுத்து நம்ம பண்றோம். நம்ம கரைச்சு வச்சிருக்க இந்த மாவை ஒரு அகலமான ஒரு பிளேட்ல நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம இப்போ ட்ரெடிஷ்னலா அந்த காலத்துல இருந்து கிருஷ்ணா பாதத்தை வரையறதுக்கான ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்காக நம்மளுடைய வலது கையை வச்சு அரிசி மாவை தொட்டு வலது பாதத்தை நம்ம செய்ய போறோம். நம்ம வலது கையை யூஸ் பண்ணி அரிசி மாவை இப்படி தொட்டு வைக்கும் போது லைட்டான ஒரு பாதம் ஷேப்ல நமக்கு கிடைக்கும். அதை சுற்றி அரிசி மாவை தொட்டு தொட்டு நல்லா கரெக்டான ஒரு பாதம் ஷேப் பண்ணிக்கோங்க. இது இப்போ லைட்டான ஒரு ஒயிட் கலர்ல தான் இருக்கும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வெள்ளையாயிரும். உங்களுக்கு ரொம்பவே நல்ல வெள்ளை கலர்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா பசங்கள்லாம் யூஸ் பண்ற வாட்டர் கலரை ஒயிட் கலரையோ இல்ல நாமக்கட்டி சுண்ணாம்பு கட்டி இதெல்லாம் போட்டு இது கூட நீங்க கரைச்சிங்கன்னா இன்னும் நல்ல வெள்ளை கலர் கிடைக்கும். அரிசி மாவை எடை கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில இருக்கக்கூடிய பெருவிரலை வச்சு கிருஷ்ணாவோட கட்டவிரலுக்காக அரிசி மாவை தொட்டு வச்சுக்கோங்க. மற்ற எல்லா விரல்களையும் நம்மளுடைய ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. நம்ம கிருஷ்ணாவோட வலது பாதத்தை பண்றதுக்காக நம்மளுடைய வலது கையை யூஸ் பண்ண மாதிரி இப்ப நம்ம இடது பாதத்தை பண்றதுக்காக நம்மளுடைய இடது கைய தொட்டு இப்படி வச்சோம்னா ஒரு லைட்டான ஒரு பாத ஷேப்ல வரும். அதை சுத்தி அரிசி மாவை தொட்டு தொட்டு கரெக்டான பாத ஷேப்ல பண்ணணும். கிருஷ்ணாவோட பாதத்தை நம்ம பக்கம் பக்கம் கூட வரையலாம். ஆனா நம்ம கொஞ்சம் தூர தூரம் நடக்கிற மாதிரியே வரைஞ்சிருக்கோம். இதே மாதிரி பாதமை நம்மளுடைய வாசல்ல இருந்து பூஜை ரூம் வரைக்கும் நம்ம வரைஞ்சி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இதே மாதிரி பாதத்தை அரிசி மாவை கரைச்சி ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் வச்சுட்டு குட்டி பசங்களை வச்சு நம்ம வாசல்ல இருந்து பூஜை ரூம் வரைக்கும் நடக்க வைப்பாங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த பாதத்துல நம்ம மஞ்சள் குங்குமம் பூ எது வேணாலும் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மஞ்சள் குங்குமத்துக்கு பதிலாக கோலமாவு யூஸ் பண்றேன். உங்களுக்கு விருப்பம்னா கோலமாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த கிருஷ்ணா பாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய மலர் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.